வணக்கம் வெல்கம் டு சமையலும் மற்றதும் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கொத்தவரங்காய் பொரியல் வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இங்கே கொத்தவரங்காய் நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது மெலிசு மெலிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இங்கே கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொஞ்சமாக பூண்டு பல்லு நாலு காஞ்ச மிளகா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்திருக்கேன் நான் இப்போது இந்த மிக்சி ஜாரில் உடச்ச கடலை கொஞ்சமாக பூண்டு பல் நாலு காஞ்ச மிளகா துருவியும் தேங்காய் துருவில் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போது ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இதெல்லாமே நல்லா பொரியுது இப்போ இதில் ஒடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இதோட கருவேப்பில காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பாருங்கள் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கொத்தவரங்காய் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கொத்தவரங்காய் நல்லா வேக வச்சுக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு மூடி விட்டுடுறேன் கொத்தவரங்காய் நல்லா வேகட்டும் இந்த கொத்தவரங்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதில் இருக்கிற கிளைக்கோ நியூட்ரியன்ஸ் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது இதில் கால்சியம் இருக்கிறதுனால உடம்பில் இருக்கிற எலும்பை பலப்படுத்தி எலும்பு தேய்மானம் ஆகாமல் தடுக்குது இதில் இருக்கிற நார் சத்து ரத்தத்தில் கெட்ட கொழுப்போட அளவை குறைக்குது இந்த கொத்தவரங்காவை நம்ம சாப்பாட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம உடம்பில் இருக்கிற உயர் அழுத்தத்தை குறைச்சி மாரடைப்பு போல் இதய நோய்கள் வராமல் இது தடுக்குது இதில் இருக்கிற இரும்பு சத்து ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்குது இதில் இருக்கிற கால்சியம் இரும்பு சத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று இதில் இருக்கிற ஃபோலேட்ஸ் கருவில் இருக்கிற குழந்த குறைபாடுகள் எதுவுமே இல்லாமல் வளர உதவுது பாருங்கள் இப்போ கொத்தவரங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காய் துருவல் உடச்ச கடலை பூண்டு காஞ்ச மிளகா பொடியை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த கொத்தவரங்க நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற இறைப்பை குடலை இது நல்லா சீராக வச்சு செரிமானத்தை சரி பண்ணுது சரும பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக இந்த கொத்தவரங்காய் பயன்படுது இந்த கொத்தவரங்காயை நம்ம வாரம் ஒரு முறை நம்ம சாப்பாட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி நம்ம உடம்போட எடை குறைய பயன்படுது கொத்தவரங்காயை நம்ம சாப்பாட்டில் நம்ம வாரம் ஒரு முறை ஒன்றா நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்போம் பாருங்கள் இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போது ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்